இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ விவாஸ், ஓராண்டிலேயே மூன்று ராசிகள்ல பயணிக்கக்கூடிய குரு பகவானால் கொரோனா பரவலானது அதிகமாகி வருகிறது என்று பஞ்சாங்கத்துல கணிக்கப்பட்டு உள்ளது. அதாவது கொரோனா வைரஸ் பரவலானது மீண்டும் அதிகரிக்க ஆரம்பித்து விட்டது. வைரஸ் பரவலுக்கு காரணம் குரு பகவான் ஓர் ஆண்டுல மூன்று ராசிகள்ல பயணித்ததே காரணம் என்று தமிழ் பஞ்சாங்கத்தில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. அதாவது கடந்த சார்வரி ஆண்டுல பார்த்தீங்கன்னா தனுசு மகரம் கும்ப ராசிகளில் குரு பகவான் பயணித்தார். அதனைத் தொடர்ந்து வருகின்ற ஏப்ரல் 14 தேதி நிகழ இருக்கக்கூடிய தமிழ் புத்தாண்டான பிளவ ஆண்டிலையும் பார்த்தீங்கன்னா மகரம் கும்பம் மீன ராசிகளில் குரு பயணிப்பதால வைரஸ் பாதிப்பு அதிகம் இருக்கும் என்றும் பிளவ வருட தமிழ் பஞ்சாங்கத்தில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது. சார்வரி வருட பஞ்சாங்கத்தில் கணிக்கப்பட்ட பல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா 2020லையும் 2021லையும் நடந்து கொண்டு இருந்தது. அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தற்போது இந்த பிளவ வருட பஞ்சாங்கத்திலையும் பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸுடைய தாக்கமானது அதிகமாக இருக்கும் என்றே கணிக்கப்பட்டு உள்ளது. கிரகங்களின் சஞ்சாரத்தின் அடிப்படையில் ஜோதிடத்திலும் பஞ்சாங்கத்திலும் கணிக்கப்படக்கூடிய அனைத்து விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா இன்று அளவிலேயும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் அபிகே ஆனந்த் என்ற ஜோதிட சிறுவன் 2019லேயே பார்த்தீங்கன்னா 2019 இறுதியில் நடந்த சூரிய கிரகணத்தின் விளைவாக தனுசு ராசியில் 6 கிரகங்களின் சேர்க்கையானது ஏற்பட்டு இருந்தது. இது போன்ற சேர்க்கையானது ஏற்படும் போது உலகத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தாக்கமானது ஏற்படும் என்று மிக சரியாக முன்கூட்டியே கணித்து சொல்லி இருந்தார். அவர் சொன்னது போலவே பார்த்தீங்கன்னா 2019 கொரோனா வைரஸுடைய தாக்கமானது அதிகமாக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் பஞ்சாங்கத்தில் பார்த்தீங்கன்னா வெட்டுக்கிளி பிரச்சனைகள் குறித்தும் முன்கூட்டியே தெரிவித்து இருந்தனர். அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா 2020 இந்த வெட்டுக்கிளி பிரச்சனையும் நம்மிடையே ஏற்பட்டு இருந்தது. இப்படி பஞ்சாங்கத்தில் கணிக்கப்படக்கூடிய அனைத்து விஷயங்களுமே பார்த்தீங்கன்னா தற்போது வரைக்குமே நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தற்போது இந்த பிளவ வருட தமிழ் பஞ்சாங்கத்திலையும் பார்த்தீங்கன்னா வைரஸ் பாதிப்பானது அதிகம் இருக்கும் என்று கணிக்கப்பட்டு உள்ளது. கொரோனா வைரஸுடைய பாதிப்பானது குறைய தொடங்கிய நிலையில் தற்போது மீண்டும் பார்த்தீங்கன்னா கொரோனா வைரஸ் பரவலானது தீவிரமடைய தொடங்கியுள்ளது. கொரோனா பற்றிய அச்சம் மக்களுக்கு இல்லாமல் போனதே கொரோனா பரவலுக்கு காரணமாகிவிட்டது என்று சுகாதாரத்துறையினர்கள் கூட தெரிவித்து உள்ளனர். தினசரியும் பார்த்தீங்கன்னா 40,000 மேற்பட்டோர் கொரோனாவிற்கு பாதிக்கப்பட்டு வருகின்றனர். தமிழகத்தில் நாளொன்றுக்கும் 1,000 பேர் வரைக்குமே பார்த்தீங்கன்னா கொரோனாவிற்கு பாதிக்கப்பட்டு வருகின்றனர். இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டமான சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னா தற்போது நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம். குரு பகவான் ஒரு ராசியில ஓராண்டு காலம் சஞ்சரிப்பார். சில மாதங்கள் அதிசாரமாக சென்று வருவார். மீண்டும் வக்கரமடைந்து நேர்கதிக்கு திரும்புவார். சுப கிரகமான குரு பெயர்ச்சியை பலருமே பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்து கொண்டுள்ளனர். சார்வரி ஆண்டுல, அதாவது தற்போது நடந்து கொண்டு இருக்கின்ற இந்த ஆண்டுல குரு பகவான் பார்த்தீங்கன்னா தனுசு மகரம் கும்ப ராசியில பயணம் செய்தார். அதாவது சித்திரை முதல் பங்குனி வரையிலான ஒரு வருடத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் 3 ராசிகள்ல பயணித்தால் உலக மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும், கொடிய நோய் தாக்கும் என்று ஜோதிட சாஸ்திர நூல்களானது தெரிவித்து உள்ளன. அதன்படி இந்த சார்வரி ஆண்டுல பார்த்தீங்கன்னா சித்திரை முதல் ஆணி வரைக்குமே குரு பகவான் அதிசாரமாக மகர ராசியில பயணம் செய்தார். ஆணி மாதம் 15 தேதி, அதாவது ஜூன் 29 தேதி பார்த்தீங்கன்னா குரு பகவான் மீண்டும் தனுசு ராசிக்கு திரும்பினார். குரு பகவான் தனுசு ராசியில மகர ராசிக்கு கார்த்திகை 5 தேதி இடப்பெயர்ச்சி அடைந்தார். சில மாதங்கள் அங்கு பயணித்த குரு பகவான் பங்குனி 23 தேதி அதிசாரமாக பார்த்தீங்கன்னா மீண்டும் கும்பராசிக்கு செல்லப் போகிறார். இப்படி ஓராண்டிலேயே 3 ராசிகளில் குரு பிரவேசம் செய்வதே நோய் பரவலுக்கு காரணம் என்கிறது தமிழ் பஞ்சாங்கம். அதனால தான் இந்த சார்வரி வருடம் 2020 இந்த கொரோனா வைரஸுடைய தாக்கமானது அதிகமாக இருந்ததாகவும் அதனால தான் பல மக்களுடைய உயிர்களும் பார்த்தீங்கன்னா இதற்கு பலியாகி இருந்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இந்த பிளவ வருடமானது நமக்கு மன நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் தரக்கூடியதாக இருக்குமா என்ற சந்தேகமானது பலருக்குள் இருந்து வந்தது. ஆனால் மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த பிளவ ஆண்டிலேயும் குரு பகவான் 3 ராசிகளில் பயணம் செய்ய இருக்கிறார்.
அதாவது பிளவ ஆண்டுல குரு பகவான் சித்திரை முதல் ஆவணி வரைக்கும் அதிசாரமாக பார்த்தீங்கன்னா கும்ப ராசியில பயணம் செய்வாராம். ஆவணி மாதம் 29ஆம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா கார்த்திகை 4ஆம் தேதி வரைக்குமே மீண்டும் மகர ராசியில பயணம் செய்கிறார். குரு பெயர்ச்சிக்கு பிறகு நேர்கதியில கும்ப ராசிக்கு செல்கிறார் குரு பகவான். பங்குனி 30ஆம் தேதி பகல் பார்த்தீங்கன்னா 3:49 மணி முதல் மீன ராசிக்கு அதிசாரமாக செல்ல இருக்கிறார். இந்த ஆண்டும் பார்த்தீங்கன்னா 3 ராசிகளில் குரு பகவான் பயணம் செய்கிறார் என்றாலுமே சார்வரி ஆண்டினை போல பிளவ வருடத்துல நோய் தாக்கம் அதிகம் இருக்க வாய்ப்பில்லை என்றே பஞ்சாங்கத்துல கணித்து உள்ளது. சற்று நிம்மதியை ஏற்படுத்தி உள்ளது. நோய் தாக்காமல் இருப்பதற்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சோசியல் டிஸ்டன்ஸுடனும் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு முகக்கவசம் அணிந்து இது போன்ற சேஃப்டி மெஷர்மெண்ட்டோடு நீங்கள் இருக்கும்போது இந்த வைரஸ் பிரச்சனையில் இருந்து உங்களை நீங்கள் காத்துக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்ல ஹெல்த்தான ஃபுட்டை நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்பவே அவசியமாகும். சாதாரணமாக நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் நம்ம முதலில் வழிபாடு செய்வது அந்த இறைவனை தான். அப்படிப்பட்ட அந்த இறைவனிடமே மீண்டும் பார்த்தீங்கன்னா இந்த கொரோனா வைரஸ்க்கான தீர்வையும் நாம் கேட்டறியலாம். அதாவது நோய் பாதிப்புகள் அதிகம் பாதிக்கப்படாமல் இருக்கவும் நோய் தாக்கினாலுமே விரைவில் குணமடையவும் பார்த்தீங்கன்னா தினசரியுமே வீட்டில் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும். அதுவும் சரியாக மாலை பொழுது 6 மணியில இருந்து 6:30 மணி வரையிலான இந்த குறிப்பிட்ட 30 நிமிடத்தில் எல்லோருமே ஒரு மனதுடன் நம்முடைய வீடுகளில் இப்படி நாம் அகல் விளக்கில் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வருவதால் நிச்சயமாக பார்த்தீங்கன்னா நமக்கும் நம்மை சுற்றி இருப்பவர்களுக்கும் எந்த ஒரு நோய் பாதிப்பும் ஏற்படாது என்று சொல்லப்படுகிறது. கூட்டு பிரார்த்தனைக்கான பலனும் பார்த்தீங்கன்னா மிக அதீதமாக நமக்கு கிடைக்கக்கூடும். அதனால் தினந்தோறுமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீடுகளில் இது போன்று தீபங்களை ஏற்றி வைத்து வழிபாடு செய்துட்டு வரலாம். கோவில்களில் நடைபெறக்கூடிய யாகங்கள்லேயும் முடிந்த அளவுக்கு பங்கேற்று கொள்ள வேண்டும். யாகம் நடத்த தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்க வேண்டும் என்று பஞ்சாங்கத்தில் சொல்லப்பட்டு உள்ளது. அதோடு இந்த தீபம் ஏற்றக்கூடிய இந்த முறையையும் பார்த்தீங்கன்னா பஞ்சாங்கத்தில் தான் சொல்லப்பட்டு இருக்கிறது. நிச்சயமாக உங்களுடைய வீடுகளில் இன்றில் இருந்தே நீங்கள் தீப வழிபாட்டை செய்துட்டு வாங்க. ஏனென்றால் கடந்த இந்த 2020 ஆண்டை யாராலையும் மறக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தை பார்த்தீங்கன்னா நம்மிடையே தந்துவிட்டு சென்று இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு துன்பமானது மீண்டும் இந்த 2021 வராமல் இருப்பதற்கு பார்த்தீங்கன்னா நம்முடைய வீடுகளில் இது போன்ற சின்ன சின்ன பூஜைகளை நம்ம செய்துட்டு வர வேண்டும். மேலும் ஒவ்வொரு தமிழ் வருடமானது பிறக்கும் போது பார்த்தீங்கன்னா இடைக்காட்டு சித்தர் பாடிய வெண்பாவுடைய பாடல்களை தெரிந்து கொண்டும் அதனுடைய பொருட்கள் என்ன அப்படிங்கிறத தெரிந்து கொண்டும் நாம் பயன்பெறுவோம். அந்த வகையில் இந்த பிளவ ஆண்டுக்கான இடைக்காட்டு சித்தர் பாடிய வெண்பாவுடைய பொருளாக்கம் என்ன, நமக்கு இந்த ஆண்டானது இவர் எந்த முறையில் இருக்கும் அப்படின்னு இயற்றியை வைத்து உள்ளார் அப்படிங்கிற தகவலையும் பார்க்கலாங்க. இந்த பிளவ வருடமானது பார்த்தீங்கன்னா 14ஆம் தேதி பிறக்க உள்ளது. இது நம்ம எல்லோருக்குமே தெரிந்த ஒரு விஷயந்தாங்க. இடைக்காட்டு சித்தர் பாடிய பாடல்களின் வெண்பாவின் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த பிளவ வருடத்தில் மழை அளவு கொஞ்சமாகவே இருக்கக்கூடுங்க. நாடாளும் அரசர்களுக்கு நோய் உண்டாகுமா, பருவம் தவறி பெய்யக்கூடிய மழையால் துன்பமானது நமக்கு ஏற்படுமாம், ஆடு மாடுகள் முதலான கால்நடைகள் துயரத்தை அனுபவிக்கும் என்றும் சொல்லப்படுகிறதுங்க. வேளாண்மை செழித்து வரும் வேளையில் இயற்கையால் பாதிப்பு ஏற்படும் என்று விவரிக்கிறது இடைக்காட்டு சித்தருடைய வெண்பாவின் பாடல். இவருடைய பாடல்லையும் பார்த்தீங்கன்னா நோயானது ஏற்படும் என்றுதான் சொல்லப்பட்டு இருக்கிறது. அதோடு இந்த பிளவ வருடத்திலும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் 3 ராசியில் பயணம் செய்கிறார். இதனால் நோய் ஏற்படும் என்றே சொல்லப்படுகிறது. அதனால் நாம் இந்த விஷயங்களில், அதாவது இந்த கொரோனா வைரஸ் பிரச்சனைகளில் நம்ம ரொம்பவே விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டியது ரொம்பவே அவசியமாகும். இல்லையென்றால் 2020 ஏற்பட்ட சில விதமான பிரச்சனைகளை நாம் மீண்டும் பார்த்தீங்கன்னா 2021 அனுபவிக்க நேரலாம். அதனால் சில முன்னெச்சரிக்கையுடன் இருப்பது உங்களுக்கு நல்லது. அதோடு இந்த பிளவ வருடம் பிறக்கக்கூடிய கிரகங்களின் சஞ்சாரத்தின்படி பார்த்தால் நமக்கு அவ்வளவு எந்தவித பெரிய பிரச்சனைகளும் ஏற்படாது என்று ஜோதிடத்தில் கணிக்கப்பட்டு உள்ளது. ஸோ அதனால் இதற்காக நம்ம ரொம்ப பயப்படணும் அப்படிங்கிற அவசியம் எதுவும் கிடையாதுங்க. நடப்பது எல்லாமே நமது நன்மைக்கே என்று சொல்லி நம்முடைய அன்றாட வேலைகள் எதுவோ அதை நாம்
செய்து கொண்டு போக வேண்டும். எல்லாமே உங்களுக்கு நல்லதாகவே நடக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நீங்க மாலை பொழுதில் தீபமேற்றி வழிபாடு செய்துட்டு வாங்க. மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.